காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம். சொல்லுங்க. இருந்து பேசுறேன். உங்க பேருங்க? நான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார், இப்ப நான் லவ் பண்ணி இருக்கிறேன். எனக்கு இவ 30 வயசு ஆயிடுச்சு. வெரி நைஸ். பண்ணல. சரிங்க. இப்ப ஒரு 2 வருஷமா எங்களுக்கு நாட்டு பிரச்சனையால கல்யாணம் பண்ணல. இன்னைக்கு போய்தான் கல்யாணம். இப்ப 2 வருஷமா ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. எதுவும் பேசின அவங்க எதுவும் பேசும்போது சண்டை வருது, நாங்கள் இன்னும் பேசும்போது சண்டை வருது. அது என்ன காரணம்? அதாவதுங்க, முதல்ல வந்து உங்களுக்குள்ள அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் கூட, நமக்கு பல நேரங்களில் நம்ம வளர்க்கப்பட்ட முறையினால நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்றவர்களுடைய குரல், நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களுடைய கருத்துக்களை நம்ம வாங்குறதுல நமக்கு பல விதயங்களில் குழப்பம் இருக்கும். நாம் சொல்கிறத அப்படியே அவங்க ஒத்துக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவங்க மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பெரும்பாலான ஆண்களும் பெண்களுமே அப்படியே வளர்க்கப்பட்டிருப்பாங்க. சரி, இது இப்போ 2 வருஷம் ஆயிட்டேன். இது இப்போ அவங்க எதுவும் சொன்னாலே டக்கறது எனக்கு கோபமாக வர்றதும், அது அவர் சொன்ன ஒரு சந்தேகம் மாதிரியும், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது என்னது, என்ன காரணம்? அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல், அந்த உங்கள் மன முதிர்ச்சியினுடைய அளவை நீங்கள் அதிகரிக்கணும். அதாவது இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறேன். நான் வந்து என்னுடைய மன முதிர்ச்சி அளவை ரொம்ப குறைவாக வைத்திருந்தேன்னா, எனக்கு எங்களுடைய ஆயா, எங்களுடைய சக டாக்டர்கள், நர்சஸ்ஸு, இவங்க தான் அவங்க என் மகிழ்ச்சியினுடைய சாவியை அவங்க கையில் கொடுத்துருவேன். நான் நினைக்கிறபடி அவங்க நடக்கணும், நான் சொல்கிறபடி அவங்க நடக்கணும், என்னுடைய ஆர்டர் அவங்க உடனே நிறைவேற்றணும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி நினைக்கிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. அவங்க ஏதாவது ஒருத்தர் நடத்த முடியாது, ஒருத்தர் தப்பு நடக்கும், ஒரு குழப்பம் வரும், உடனே நான் கோவப்பட்டு எல்லாரையும் சத்தம் போடுறது, மிரட்டுறது, பனிஷ் பண்ணுறது, உருட்டுறதுன்னு போயிட்டுருக்கோம். டெய்லியும் எனக்கு கோபமும் டென்ஷனுமே இருந்துக்கிட்டு இருக்கும் முழுமையாக. ஏன்னா என்னுடைய மகிழ்ச்சியோட சாவியை அவங்க கையில் கொடுத்து வச்சுருக்கேன். என்னை அவங்க மகிழ்ச்சி படுத்தலை, நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கலை, நான் சொல்கிறத இவங்க செய்யலைன்னுட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக என்னுடைய நான் அமைதியாக இருப்பதும் இன்பமாக இருப்பதும் தான் என்னுடைய இயல்பு வாழ்க்கை. அதை பாதிக்கிறதுக்கு நான் யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோட சாவியை நான் வச்சுக்கணும். நான் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, அல்லது சிம்பிளாக இவங்க வாழ்க்கையை நான் எப்படி ஒருபடி மேலேற்ற முடியும் இன்றைக்கு அப்படின்னு நான் எப்போவுமே நம்ம பார்க்குறவங்களை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். அப்போது அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன். என்னை பார்க்கக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய ஆயாக்கள், நான் பார்க்கக்கூடிய சக மனி நோயாளிகள், சக மனிதர்கள், என் கூட வேலை செய்கிற டாக்டர்கள், என் கூட இவங்களுக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். ஒரு விஷயம் தவறாக நடந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அது சரிது, ஏன் அது தவறாக நடந்தது, அவங்களுக்கு என்ன நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான ட்ரைனிங் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மேலும் மேலும் பண்ண, அதாவது ஹவ் யூ சர்வ் பெட்டர், அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண நம்ம ரொம்பவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். நம்ம அவங்கள தொடர்ந்து, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஹவ் யூ கேன் சர்வ் பெட்டர், ஆர் அவங்க காதலியோட வாழ்க்கையை பெட்டராக்க முடியும், மகிழ்ச்சியாக்க முடியும்னு எந்திரிச்சிக்கும் போதே அப்படி தான் வேணும். நான் சொல்கிறது அவள் கேட்குறாளா இல்லையான்னு நினச்சிக்கிட்டு எந்திரிக்காதீங்க. எப்படி அவங்க வாழ்க்கையை நான் வந்து இன்னும் மேம்படுத்த முடியும், மகிழ்ச்சியாக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு எழுந்திரிங்க. ஃபோன் எடுத்த உடனே அவங்க வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக்குறதுக்கு நான் என்ன பேசணும்னு யோசித்து அதை பேசுங்க. நான் சொல்கிறது நீ கேட்டியா இல்லையா, நான் சொல்கிறபடி செஞ்சியா இல்லையான்றதை கேட்காதீங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி என்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும், எந்த வகையில் ஏற்படுத்த முடியும், அன்பான சொற்கள், அன்பான வேண்டுகோள், எதையுமே. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம், பொசிஷனல் பவரை யூஸ் பண்ணாதீங்க. நான் இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர், நான் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல், நான் தான் ஓனர்ன்ற முறையில் நீ அதை செய் இதை செய்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட, என்னுடைய சக மனிதர்கள்ட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணலாம், தயவுசெய்து இதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அவங்க சந்தோஷமாக அதை பண்ணுவாங்க. ஒரு ஆர்டர் வந்து யாருக்குமே கசப்பாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, தயவுசெய்து இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னா, அவங்க ரொம்ப அவங்களுக்கு கொடுத்த மரியாதைக்கு அவங்க ரொம்ப அன்போடையும் ஒரு உள்ளன்போடு அதை செய்வாங்க. செய்யணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு உண்மையாக தூண்டப்பட்டிருக்கும். இதை செய்ய அறிவில்லையா அவனுக்கு நான் திட்டினேன்னா, அதை செய்தால் கூட ஒரு கசப்போட வருத்தத்தோடு அவங்க செய்வாங்க. தயவுசெய்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இந்த உதவி செய்யுங்கன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன்னா,
அவங்க ரொம்ப மனமகிழ்ச்சியோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் அந்த வேலையை செஞ்சுட்டு என்கிட்ட ஓடி வந்து காட்டுவாங்க. ஸோ நீங்கள் எந்திரிக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் காதலியை எப்படி ஒரு மனமகிழ்ச்சியோட ஒரு நாளை நல்ல இனிய நாளாக மாற்றலாம் அப்படின்ற எண்ணத்தோட, ஹவு யூ கேன் சர்வ் ஹர் பெட்டர் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் எந்திரிச்சு அவங்களோட பேசணும். என் வேலையை நான் சொன்னதை செஞ்சியா, நான் எதிர்பார்த்தக்கு ஏற்ப நடந்துக்கிட்டியான்ற உணர்வோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கடுமையான நாள் காத்திருக்கு. உங்களுக்கு அதில் சோகமும் மன வருத்தந்தான் இருக்கும், வேறு நல்ல மன நிறைவு கிடைக்காது. அதனால் யூ ஹாவ் டு சர்வ் ஹர் பெட்டர், அதுதான் நீங்கள் இன்பமாக இருக்கிறதுக்கு வழி. யாரையும் உங்களை துரத்த விடாதீங்க, இந்த எண்ணங்களையும் உங்களை துரத்த விடாதீங்க. அமைதியாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறது தான் என்னுடைய இயல்பான நிலை அப்படின்ற மனநிலைக்கு வாங்க.